ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்பாட்லெஸ் ஷோ சேனல். இன்றைக்கி நான் சொல்லப்போ டாபிக் எது பற்றி அப்படின்னா, சுகப்பிரசவம் ஏற்பட இயற்கையான வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளிப் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போத்துள்ள ஜெனரேஷனில் நார்மல் டெலிவரி போய் சிசேரியனுங்கிற ஒரு டெலிவரி முறையை வந்துட்டு மருத்துவ உலகத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இதை ஒரு வியாபாரமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களிடையே சிசேரியன் தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி மருத்துவ உலகத்தில் மக்களுக்கு வந்து அது தெரிவிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் ஆனால் சிசேரியன் பண்ணுறது மூலிமா என்னென்ன சைட் எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் நார்மல் டெலிவரி அந்த காலத்துல எல்லாம் நார்மல் டெலிவரிங்கிறது ஒரு நார்மலாகவே இருந்துச்சு, சாதாரணமாகவே இருந்துச்சு. ஏன்னா அவங்க வாழ்க்கை முறைகள் சரி, அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இருந்திருக்கு. ஸோ ஆனால் இப்போத்துள்ள ஜெனரேஷன் பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, சிசேரியன்கிறது தான் வந்துட்டு ஒரு எளிமையான முறை, வலிக்காத மாதிரி நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை வந்து ஒரு தாட் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த முறையினால நார்மல் டெலிவரிங்கிற ஒரு முறை வந்துட்டு பாதிக்கப்படுது. ஸோ இந்த நார்மல் டெலிவரி வந்துட்டு எப்படி நம்ம இயற்கையாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டிப்ஸ் நம்பர் ஒன்று, தண்ணீர். தண்ணீரானது ப்ரெக்னென்ட் உமன் அதிக அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த தண்ணீர் அவங்க அதிக அளவு எடுத்துக்கும் பொழுது அந்த தண்ணீரானது என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல இருக்கிற சத்துக்களை எல்லாமே உறிஞ்சு அது செல்ஸுக்கு கொடுக்கும். ஸோ அந்த செல்ஸுக்கு வந்து அனைத்து செல்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸு, மினரல்ஸு, ஹார்மோன்ஸு போன்றவற்றெல்லாம் பெறப்பட்டு அந்த ஆரோக்கியமான செல்ஸ் வந்து பேபிக்கு போய் சேரும். அப்போ ஆரோக்கியமான செல்ஸ் வந்து பேபிக்கு போய் சேரும்போது பேபியானதே என்ன பண்ணும், நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். இதுதான் வந்துட்டு தண்ணீரான செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இந்த தண்ணீர் வந்து இந்த அவங்க பேபிக்கு போய் சேரும்போது அவங்க பிரெக்னென்ட் உமன் அதிகமாக இன்டேக் அவங்க எடுத்துக்கிறது மூலமா கருப்பை நீரை வந்து தக்க வைக்கிறதுக்கு இந்த தண்ணீரானது பெரிதும் உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. செகண்ட் ஒன், டெய்லி வந்து உடற்பயிற்சி செய்யணும். அதாவது டெய்லியும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளோட ஹெல்த் வந்து ஃபிட் ஆகும். ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டெப்ஸில் வந்துட்டு நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு மூணு டைம் அப்படி ஏறி இறங்க, இந்த மாதிரி ஏறி இறங்குறது மூலியமாகவும் உங்களுடைய பாடியானது ஃபிட் ஆகும். ஈவன் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து வாக்கிங் போகணும், அதாவது நடைப்பயணம் போகணும். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அவங்களோட உடலானது சீராகவும் அண்ட் ஹெல்த்தியாகவும் க்ரோ ஆகும். ஒருத்தவன் கர்ப்பிணி பெண்கள் ஆனவங்க வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது, அதே மாதிரி கவலைகள் அதிகமாக ஆகக்கூடாது போன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி வைக்கலாம். அதே மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாட்டு கேட்கலாம், இந்த மாதிரி பாட்டு கேட்குறது மூலிமா அவங்க மனநிலை வந்து அமைதியாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலிமா அவங்களோட ஹெல்த்தானது ஹாப்பியாக இருக்கும். மருத்துவன் கர்ப்பிணி பெண்களானவர்கள் டெய்லி மாதுளம்பழம் சாப்பிட்றது மூலிமா அவங்களும் சரி அவங்க குழந்தைகளுக்கு ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களானது சீராக வைத்துக்கொள்வதற்கு இந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற கெமிக்கலானது பெரிதும் உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இது மேலும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குழந்தை வந்து பிறக்க போகிற குழந்தை வந்து சிவப்பாகவும் அழகாகவும் பிறக்கிறதுக்கு வந்து இந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற கெமிக்கலானது பெரிதும் உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கர்ப்பிணி பெண்களானவங்க அவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இளஞ்சூடான நீரில் குளிக்கணும், அதாவது நார்மல் மீடியம் ஹாட் வாட்டரில் குளிக்கணும். இந்த மாதிரி குளிக்கிறது மூலிமா அவங்க உடம்புல இருக்க உடல் சோர்வுகள் மற்றும் மன அழுத்தங்கள்லாம் நீங்கும். இதே வந்து ரொட்டீனாக அவங்க ஃபாலோவும் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே கனெக்டட். வி வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.